வெல்கம் டு வேல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எயித் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம் A. can do a piece of work in 12 hours A. வந்து ஒரு ஒர்க்கை டுவெல் ஹார்ஸில் ஃபினிஷ் பண்ணுது பியும் சியும் சேர்ந்து த்ரீ ஹார்ஸில் அப்படிங்கும்போது போது ஏ ஏ சியும் சேர்ந்து அதே ஒர்க்கை சிக்ஸ் ஹவர்ஸில் ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்போது பி மட்டும் எவ்வளோ ஆர்ஸில் அந்த ஒர்க்கை முடிப்புறாங்க முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரு டைம் டேக்கன் பை ஏ டு கம்ப்ளீட் த ஒர்க் ஏ வந்து அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா டுவெல் ஹவர்ஸ் ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போது ஏஸ் ஒன் ஹவர் ஒர்க் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுற டைம் வந்து டுவெல் ஹார்ஸ் அதில் ஏவோட ஒன் ஹவர் ஒர்க் வேணும் அப்படின்னா ஒன் பை டுவெல் அப்புறம் பாருங்கள் பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை த்ரீ ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணும்போது பி சி ப்ளஸ் சியோட ஒன் ஆர் ஒர்க்கு வந்து ஒன் பை த்ரீ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இக்குவேஷன் நம்பர் டூ இப்போது இந்த ஒன்னையும் டூவே நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பாருங்கள் ஏவோட ஒர்க்கு டூ வந்து பி ப்ளஸ் சியோட ஒர்க் அப்போ மூணு ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வருமா அப்போது ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸோட ஒர்க் கிடைக்கும் இது ஒன் ஆர் ஒர்க்கு ஸோ அப்போ ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இப்போது ஒன் பை டுவெல் இதுக்கு டீனாமினேட் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் அப்போது ஒன் பை த்ரீ இன்ட்டு இதை ஃபோர்வால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் டுவெல் வரும் அப்போது ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஃபோர் பை டுவெல் இஸ் ஈக்வல் ஃபைவ் பை டுவெல் இப்போ நமக்கு ஏ ப்ளஸ் சி கம்ப்ளீட் ஒர்க் வந்து சிக்ஸ் ஆர்ஸ் அப்படின்னா ஏ ப்ளஸ்ஸியோட ஒன் ஹவர் ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒன் பை சிக்ஸ் ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் இப்போ த்ரீலேருந்து ஃபோரை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செப்ரேட் பண்ண போகிறோம் த்ரீ எழுதுங்க ஃபைவ் பை டுவெல் மைனஸ் ஃபோர் என்னது ஒன் பை சிக்ஸ் ஸோ இப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் பட் போட்டு பாருங்கள் பாருங்கள் த்ரீ ஈக்குவேஷன் என்னது ஏ Plus b பி c சி ஓகேவா மைனஸ் ஃபோர்த் equation ஏ plus சி ஸோ இதில் பாருங்கள் ஏ plus பி plus சி மைனஸ் ஏ plus சி கேன்சல் இது மைனஸ் ஏசி மைனஸ் பண்ணுறாங்க மைனஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பி தான் இருக்குது இப்போ ஏ plus c பிளஸ் சியோட வேல்யூ நாங்கள் எழுதியிருக்கோம்ல ஃபைவ் பை A plus ஏ ப்ளஸ்இயோட வேல்யூ வேண்ணா ஒன் பை சிக்ஸ் denominator ஒரே மாதிரி வரணும் நாம் என்ன செய்யணும் இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 பை சிக்ஸ் டூ சார் 12 ஃபைவ் மைனஸ் டூ 3 பை 12 ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஆன்சர் வந்திருக்கு ஒன் பை ஃபோர் வந்திருக்கு அப்போது பி வந்து 1 பை ஃபோர் ஆர்ஸில் ஒர்க் பண்ணுது அப்போ பியோட ஃபோர் அதை தான் நம்ம எழுந்திருக்கோம் ஃபோர் கீழே உள்ள நம்பர் தானே எப்போ எடுப்போம் ஸோ பி அலோன் டேக் ஃபோர் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க்கு அப்போ பி மட்டும் தனியாக பண்ணணும்னா அந்த ஒர்க் என்ன செய்யும் ஃபோர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணும் செவன்த் கொஷின் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை டுவெல் டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க பியும் சியும் சேர்ந்து ஃபிஃப்டீன் டேஸில் ஏவும் சியும் சேர்ந்து டுவெண்ட்டி டேஸில் இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ டேஸில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி வந்து கம்ப்ளீட் த ஒர்க் இன் டுவெல் டேஸ் ஏவும் பியும் டுவெல் டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்போது அந்த ஏபியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன் பை டுவெல் பியும் சியும் ஃபிஃப்டீன் டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ அந்த பிசியோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை ஃபிஃப்டீன் ஏவும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை டுவெண்ட்டி டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்போது அந்த ஏசியோட ஒன் டே ஒர்க்கு வந்து ஒன் பை டுவெண்ட்டி இப்போ இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ இது ஈக்வேஷன் நம்பர் த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு தான் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி ப்ளஸ்இ அல்ல ஏ ப்ளஸ் சி அதாவது இந்த சைடு ஆட் பண்ணுறோம் இந்த சைடு ஆட் பண்ணுறோம் ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டின் ப்ளஸ் ஒன் பை ட்வெண்ட்டி இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ ஈக்குவல்டு இப்போ நம்ம இந்த ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி இங்கே பாருங்கள் டூ ஏ இருக்குது டூ பி இருக்குது டூ சி இருக்கு அப்போது டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல்ட்டு நம்ம LCM எடுக்க போகிறோம் எதுக்கலாம் அப்படின்னா டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்கு LCM எடுக்க போகிறோம் ஃபோர் 3s are 12 ஃபைவ் 3s are 15 இந்த 20 அப்படியே இருக்கும் 4 அப்படியே இருக்கட்டும் 1, 5s are ஃபைவ் ஃபோர் 5s are 20 ஒன் 4s are 4 ஒன் 4s are ஃபோர் அப்போ த்ரீ 5s are ஃபிஃப்டீன் 15 இன்ட்டு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபைவ்னா 5 2 சார் டென் சிக்ஸ்டி அப்போ ஃபைவ் வரும் அப்போ 5 ப்ளஸ் இது ஃபோர் ஆள் அப்போ ஃபோர் ப்ளஸ் இது 3. ஆட் பண்ணி பாருங்க 12 பை சிக்ஸ்டி ஓகேவா டுவெல் பை சிக்ஸ்டி அப்படியே இருக்கட்டும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏவோட ஒன் டே ஒர்க்கு ஏவோட ஒன் டே ஒர்க் நமக்கு வேணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சியிலேருந்து இந்த பி பிளஸ் சியை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஏ மட்டும் கிடச்சிரும் ஓகேவா அப்போ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன ஆ இந்த ஸ்டெப்பில் இதில் நமக்கு கிடச்சிருக்கிறது டூ ஏ ப்ளஸ் டூ பி பிளஸ் டூ சியோட இது இது வந்து நம்ம டூவை காமனாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு டுவெல் டிவைடட் பை சிக்ஸ்டி நம்ம ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியை மட்டும் வச்சுக்கலாம் டுவெல் பை சிக்ஸ்டி இந்த டூ இங்கே எப்படி வரும் இங்கே மல்டிப்ளையர் இருக்கிறது இங்கே டிவைடில் வந்துடும் ஓகேவா அப்போது டுவெல் பை ஒன் டுவெண்ட்டி எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா சிக்ஸ் டூ சார் டுவெல் சிக்ஸ் டூ சார் டுவெல் இந்த ஒரு ஜீரோ ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் டென் சிக்ஸ் ஆர் சிக்ஸ்டி அப்போது ஒன் பை டென் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு இப்போலாம் இந்த இடத்துல என்ன போட்டுடலாம் ஒன் பை டென் போட்டுடலாம் மைனஸ் பி ப்ளஸ்இ வேல்யூ நமக்கு என்ன தெரியும் ஒன் பை ஃபிஃப்டீன் இப்போ நமக்கு டென்னுக்கு ஃபிஃப்டீனுக்கும் LCM எடுத்தால் நமக்கு தேர்ட்டி வரும் ஓகேவா அப்போது இந்த டென்னோடய எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும் த்ரீ அந்த த்ரீ மேலே இந்த டூ ஃபிஃப்டீனோட நம்ம multiply மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி கிடைக்கும் அந்த டூ மேலே அப்போது ஒன் பை தேர்ட்டி நமக்கு ஓட ஒன் டே ஒர்க்கு ஒன் பை தேர்ட்டினா ஏ வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும் தேர்ட்டி டேஸ் கீழோட நம்பர் தானே போடுவோம் இப்போ அதே மாதிரி தான் நம்ம பி கண்டுபிடிக்க போகிறோம் பியோட ஒன் டே ஒர்க் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பிளஸ்இயிலேருந்து ஏ ப்ளஸ்இ சப்ரேட் பண்ணிடணும் ஏ ப்ளஸ் பி பிளஸ்இயோட வேல்யூ வேணால் ஒன் பை டென் மைனஸ் ஏ ப்ளஸ்இயோட வேல்யூ வேண ஒன் பை டுவெண்ட்டி அப்போ ரெண்டு மட்டும் தான் நமக்கு டுவெண்ட்டி அப்போ இதை நம்ம டூவா மல்டிப்ளை பண்ணணும் அப்போ டூ மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஒன் பை டுவெண்ட்டி பியோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை டுவெண்ட்டி அப்படின்னா பியோட பி அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கூடிய டேஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ் இப்போது சியோட ஒன் டே ஒர்க் நமக்கு தெரியணும் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிலேருந்து ஏ ப்ளஸ் பி செப்ரேட் பண்ணிடணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து ஒன் பை டென் மைனஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன ஒன் பை டுவெல் ஸோ இது ரெண்டு கேல்சியம் எடுத்து பாருங்கள் டென்னுக்கும் ட்வெல்க்கும் டூ ஃபைவ் டூ சார் டென் சிக்ஸ் டூ சார் டுவெல் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் சிக்ஸ் அப்படி இருக்கும் ஒன் சிக்ஸ் சார் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி தேர்ட்டி இன்டு டூ சிக்ஸ்டி ஓகேவா அப்போ நமக்கு சிக்ஸ்டி வேணும் டென்ன நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கும் 6, டூ ஃபைவ் சார் டென் டென் ஃபைவ் சார் சிக்ஸ்டி ஸோ அப்போ நமக்கு இங்கே சிக்ஸ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டி நமக்கு வயல்சியம் வந்திருக்கு இப்போ நமக்கு இந்த டென்னை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் சிக்ஸ்டி வரும் அந்த சிக்ஸால் மேலே பண்ணிட்டோம் டுவெலில் நீங்கள் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ்ட்டி வரும் அப்போ அந்த ஃபைவ் மேலே போட்டோம் இப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன் அப்போ ஒன் பை சிக்ஸ்டி சியோடய ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை சிக்ஸ்டி அப்படின்னா சி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கூடிய டேஸ் எவ்வளவு கீழே நம்பர் என்ன சிக்ஸ்டி So, 60 days ஆகும் அப்போது A நமக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு தேர்ட்டி டேஸ் ஆகுது B அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண டுவெண்ட்டி டேஸ் ஆகும் C வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சிக்ஸ்டி டேஸ் ஆகும் எயித்து கொஷின் ஏ A ஏ டேக் டேக்ஸ் minutes மினிட்ஸ் fit வித் பார்ட் ஆஃப் சேர் while carpenter பி டேக்ஸ் த்ரீ மினிட்ஸ் மோர் than ஏ to do the same டு டூ அதாவது ஏ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா பி வந்து ஏவை விட த்ரீ மினிட்ஸ் அதிகமாக எடுத்துக்குது அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து டுவெண்ட்டி டூ சேர்ஸை எவ்வளோ மினிட்ஸில் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டைம் டேக்கன் பை ஏ டு ஃபிட் த சேர் ஏ வந்து சேரை ஃபிட் பண்ண எவ்வளோ மினிட்ஸ் ஆகுது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் டேக்கன் பை பி பி வந்து என்னவாகுது அப்படின்னா ஏவோட த்ரீ மினிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ ஏ ஃபிஃப்டீனா த்ரீ மினிட்ஸ் அதிகமானால் எயிட்டீன் மினிட்ஸ் ஸோ ஏக்கு ஆகிற டைம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிக்கு ஆகிற டைம் வந்து எயிட்டீன் மினிட்ஸ் ஸோ இப்போ ஏவோட ஒன் மினிட் ஒர்க் என்ன ஏ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னா அதோட ஒன் மினிட் ஒர்க் வந்து ஒன் பை ஃபிஃப்டீன் பியோடய ஒன் மினிட் ஒர்க் என்ன ஒன் பை எயிட்டீன் இப்போ ஆட் பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பியோட ஒன் மினிட் ஒர்க் என்ன ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை எயிட்டீன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபிஃப்டீனுக்கும் எயிட்டீனுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் ஃபைவ் 3's are ஃபிஃப்டீன் சிக்ஸ் 3's are எயிட்டீன் ஒன் 5's are ஃபைவ் இந்த 6 அப்படியே இருக்கும் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் த்ரீ ஃபைவ் 15 ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி அப்போது நம்ம

ப்ளஸ் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் பை நைன்ட்டி ரெண்டாயிரம் ஆட் பண்ணி பாருங்க லெவன் பை நைன்ட்டி மினிட்ஸ் அப்போது ஏபியோட ஒன் மினிட் ஒர்க் என்ன லெவன் பை நைன்ட்டி இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ஏபியோட ஏபி எடுத்துக்கிற டைம் ஓகேவா அந்த ஏவும் பியும் சேர்ந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒன் மினிட்டுக்கு வந்து லெவன் பை நைன்ட்டி அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் நைன்ட்டி பை லெவன் இப்போது ஒன் பை சிக்ஸ்டினா சிக்ஸ்டி மட்டும் எடுப்போம்ல எப்படி எடுப்போம் சிக்ஸ்டி பை ஒன்றுனா சிக்ஸ்டி மட்டும் வரும் அதே மாதிரி தலையில போட்டிருக்கும் அடுத்து டைம் டேக்கன் பை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேரை எவ்வளோ மினிட்ஸில் ஃபிட் எவ்வளோ நேரத்தில் ஃபிட் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு டுவெண்ட்டி டூ சேர் வேணும் ஃபிட் பண்ணணும் அப்போ ஏவும் பியும் சேர்ந்து டுவெண்ட்டி டூ சேரை எவ்வளோ நேரத்தில் ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ இன்ட்டு நைன்ட்டி டிவிடட் பை லெவன் ஒன் லெவன் சார் லெவன் டூ லெவன் சார் டுவெண்ட்டி டூ ஸோ டூ நைன் சார் எயிட்டின் இந்த ஒரு ஜீரோ கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க ஹவு லாங் ஸோ 180 ஒன் எயிட்டி மினிட்ஸ் ஆகும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சேரை ஃபிட் பண்ணுறதுக்கு நைன்த் கொஷின் ஏ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அதை ஃபிஃப்டீன் டேஸ்லேயே முடிச்சுட்டு போயிடுறாங்க B வந்து ரிமைனிங் உள்ள ஒர்க்கை 24 daysல டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எயிட்டி daysல டேஸில் எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஏ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா அப்போ நமக்கு ஏவோட ஒன் டே ஒர்க்கு வேணும்னா 1 பை ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஏவோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது ஏ வந்து ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ ஏவோட ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் அப்படின்னா ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் பை த்ரீ அப்போது ஏ வந்து ஒர்க் பண்ணது எவ்வளவு ஒன் பை த்ரீ ஆஃப் த ஒர்க் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ரிமைனிங் ஒர்க்னா ஒரு ஹோல் பார்ட்லேருந்து ஒன் பை த்ரீயை செப்பரேட் பண்ணிட்டோன்னா த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ மீதி டூ பை த்ரீ ஒர்க் இருக்குது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணது பி அப்போது கொஷின் படி இந்த பி தான் ரிமைனிங் உள்ள ஒர்க்கு டூ பை த்ரீயை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டேஸில் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஓகேவா இப்போ நம்ம பியோட பி எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது இந்த த்ரீ பை டூ தலைகீழாக போட்டுட்டு இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ சார் டூ ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் அப்போது பியோடய ஒர்க் பண்ண டேஸ் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் இது ஒரு பியோட டோட்டல் ஒர்க் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் அப்படின்னா ஒன் டே ஒர்க் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் பியோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒன் டே ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் தேர்ட்டி சிக்ஸும் எழுச்சியும் படுங்க ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டி ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் ஒன் சிக்ஸ்டி நமக்கு ஒன் சிக்ஸ்டி வேணும் ஃபார்ட்டி ஃபைவோட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒன் சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபைவா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் போட்டு பாருங்கள் 5, 4, சார் டுவெண்ட்டி பேலன்ஸ் டூ 3, த்ரீ சார் நைன் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி இது வந்து நமக்கு ஒன் எயிட்டி நான் ஒன் சிக்ஸ்டி போட்டு ஓகே அப்போ ஃபோர் வரும் இப்போ தேர்ட்டி சிக்ஸோடு எதாவது மல்ட்டிபிளை பண்ண நமக்கு ஒன் எயிட்டி வரும் ஃபைவ் போட்டு பாருங்கள் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி பேலன்ஸ் த்ரீ ஆ ஓகே ஃபைவ் ஓகேவா அப்போ 9 பை ஒன் எயிட்டி இதை பண்ண முடியுமா ஒன் 9, சார் நைன் டூ நைன் சார் எயிட்டின்னு ஒரு ரிமைனிங்கில் ஒரு ஜீரோ சார் ஒன் பை டுவெண்ட்டி அப்போது ஏபியோட ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒன் டே ஒர்க்கு வந்து ஒன் பை டுவெண்ட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி டேஸில் இந்த டுவெண்ட்டி டேஸுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கு அதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒர்க் கேன் பி டன் இன் டுவெண்ட்டி டேஸில் முடிப்பாங்க நமக்கு கொஷினில் கேட்டுக்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்குனா டுவெண்ட்டி இன்ட்டு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம சிக்ஸ்த்து செவன்த்லேயே பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி இன்ட்டு பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன செய்வோம் டிவைட் பை ஹண்ட்ரட் போடுவோம் ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் அப்போது சிக்ஸ்டீன் டேஸ் அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க டென்த் ஒன் ஏ இஸ் த்ரைஸ் ஆஸ் ஃபாஸ்டஸ்ட் பி அதாவது ஏ வந்து பிஏ விட மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்வோம் அப்போ பி வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் அந்த ஜாப்பை ஃபினிஷ் பண்ணால் ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இஃப் பி டஸ் த ஒர்க் இன் த்ரீ டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து ஒரு ஒர்க்கை த்ரீ டேஸில் முடித்தா ஏ அதே ஒர்க்கை ஒன் டேயில் முடிக்குப்பாங்க ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க ஏ வந்து பிஏ விட மூணு மடங்கு ஃபாஸ்ட் அப்படின்னு ஏக்கு ஒரு நாள்னா பிக்கு மூணு நாள் ஓகேவா அப்போது பி வந்து அந்த ஒர்க்கை டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஃபினிஷ் பண்ணுது அப்படின்னா ஏ எவ்வளோ டேஸில் ஃபினிஷ் பண்ணும் அதே சேம் ஒர்க்கை டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ எயிட் டேஸ் தான் ஆகும் ஏன்னா பிஏ விட ஏ ஃபாஸ்ட் இல்லை எயிட் டேஸில் சீக்கிரம் முடிச்சிடும் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ பை ஏ ப்ளஸ் பி

ஃபோர் டூ சார் 8 எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஃபோர் டூ சார் எயிட் டூ டூ are ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஒன் ஃபோர் சார் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நம்ம ஆன்சர் என்ன சிக்ஸ் டேஸ் அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க சிக்ஸ் டேஸ் டுகர் கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஸோ இதோட எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் முடிஞ்சிது நம்ம நெக்ஸ்ட்டு க்ளாஸில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் உள்ள மிஸ்லினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்